எனக்கு மீண்டும் கற்கள் உருவாக வாய்ப்புள்ளதா? கல்லின் சிகிச்சைக்கு பிறகு ஒருவருக்கு முதல் வருடம் 5-7%, இரண்டாவது வருடம் 10-12% மீண்டும் கற்கள் உருவாக வாய்ப்புள்ளது. மேலும் இதேபோல் கற்கள் உருவாகும் வாய்ப்புகள் வருடக்கணக்கில் கூடிக்கொண்டே செல்லும். 4வது வருடத்திற்கு பிறகு 50% நோயாளிகளுக்கு கல் மீண்டும் தோன்ற வாய்ப்புள்ளது. ஏன் இது நடக்கிறது? சிறுநீரக கல் மெட்டபாலிக் டிசார்டர் எனப்படும் வளர் சிதை மாற்றக் கோளாறினால் உருவாகிறது. ஆதலால் இது நோயாளியின் உடம்பின் தன்மையை பொறுத்தே அமையும். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலம் மீண்டும் மீண்டும் கல் உருவாவதை தவிர்க்க வாய்ப்புள்ளது. எங்களால் சிகிச்சை அளிக்கப்பட்ட ஓர் 11 வயது சிறுமியின் எக்ஸ்ரே படத்தின் மூலம் உங்களுக்கு இதனை விளக்குகிறேன். இந்த உதாரணத்தில் இச்சிறுமியின் 2 சிறுநீரகங்களிலும் மற்றும் சிறுநீர் குழாயிலும் இருந்த கற்களை யுரிட்ரோரினோஸ்கோபி சிகிச்சை மூலமாக வலது பக்க குழாயிலும், பிசிஎன்எல் சிகிச்சையின் மூலம் இடது பக்க சிறுநீரகத்திலும் இருந்த கற்களை அகற்றிய பின்பும் சிறிய எஞ்சிய கற்கள் ஆங்காங்கே இடது சிறுநீரகத்தில் தென்படுகிறது. வளைவு தன்மையுடைய யுரிட்ரோஸ்கோப்பியின் வழியாக பார்க்கும் பொழுது இடது பக்க சிறுநீரகத்தில் ஆங்காங்கே வெவ்வேறு நிலைகளில் கற்கள் உருவாகி இருப்பது தெரிகிறது. இதில் ஒரு கல் திசுவிலிருந்து வெளியேறி அங்கு இருப்பதை பச்சை வண்ண வட்டத்தினுள் காண்கிறீர்கள். மற்றொரு பெரிய கல் லைனிங் மெம்பிரேன் மென் சவ்வுக்கு அடியில் புதைந்திருப்பதை சிவப்பு வட்டத்தினுள் காண்கிறீர்கள். மேலும் ஆங்காங்கே சிறிய கற்கள் திசுக்களில் புதைந்து காணப்படுவதை நீல நிறத்தில் வட்டமிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பெரியதாக தென்படும் கற்களை அகற்றிவிடலாம். ஆனால் சிறிய கற்களாக உள் புதைந்திருப்பவைகளை, குறிப்பாக உள்ளே வெகு ஆழமாக அமைந்துள்ள கற்கள், எக்ஸ்ரே படத்தில் காண முடியாதவைகள், அவற்றை அகற்ற இயலாது. வெவ்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைந்து சிறுநீரகத்தின் திசுக்களின் உள்ளே புதைந்து இருக்கக்கூடிய கற்கள் மற்றும் அங்கிருந்து வெளியேறக்கூடிய கற்களையும் துல்லியமாக இங்கு காட்டப்பட்டுள்ள அனிமேஷனில் நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள். இவ்வாறு புதைந்த நிலையில் உள்ள கற்களே பிறகு பெரிய கற்களாக மறுபடியும் உருவாக காரணமாகிறது.